Hi student, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNEA ஆன்லைன் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 கான அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ரவுண்ட் 3 ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்னைக்கு ஃபைனல் டே, அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். சோ நேத்து உங்களுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. சோ உங்களுக்கு அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்திருந்தாலும் சரி, எல்எஸ்சி நாட் சீட் அலாட்டடுக்கு அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்தாலும் எல்லாம் ஃபைனல் அலாட்மெண்ட் மட்டும் இன்னைக்கு வந்துடும். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ரவுண்ட் 4 அவங்களுக்கு தான் இன்றைக்கி முக்கியமான நாள், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ 13-14, ஸோ ரெண்டு நாள் தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் எல்லாம் முடிஞ்சது போக மீதி இருக்கிற சீட் மட்டும்தான் ரவுண்டு 4 இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 4 இருக்கிறவங்க எல்லா காலேஜஸையும் கொடுத்து வைங்க. ஏன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் காலேஜஸ் கம்மியாக இருக்கும், அதேமாதிரி நம்பர் ஆஃப் கோர்சஸும் கம்மியாக இருக்கும், நம்பர் ஆஃப் சீட்ஸும் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா காலேஜஸும் கொடுத்து வைங்க. உங்களுக்கு டாப் காலேஜஸ் எதுவுமே இருக்காது, இருக்கிற காலேஜில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இந்த சாய்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் 14ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும். 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். 16ஆம் தேதி அதை 15-16 கன்ஃபார்ம் பண்ணணும். 17ஆம் தேதி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட நம்மளுடைய கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் தான் நடக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.